நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். சற்று முன்னர் மேலும் 329 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. COVID-19 என்று அழைக்கப்படும் கொரோனா வைரஸ் தொற்று மேலும் 329 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சல்வேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் தொற்றுறுதி செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பை பேணியவர்கள் நால்வரும் இவர்களில் அடங்குகின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 33,478 ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. COVID-19 தொற்று காரணமாக உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. COVID-19 காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 154 உயர்வடைந்துள்ளது. மேலும் 2 கோவிட் மரணங்கள் தொடர்பிலான தகவல்களை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. பண்டாரகம பிரதேசத்தைச் சேர்ந்த 73 வயதான பெண் ஒருவர் கடந்த 11 தேதி உயிரிழந்துள்ளார். கோவிட் உயர் குருதியமுக்கம் மற்றும் மாரடைப்பு காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 14 பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதான ஆண் ஒருவர் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தல்களுக்கு அமைய அரசாங்க தகவல் திணைக்களம் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதுபோன்று மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.